அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு அரசு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து கிடச்சிருக்க ஒரு புதிய நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண 8 வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் 12th டிகிரி டிப்ளமோ பிஇ அப்படின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்பட்டு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உதவியாளர் கேட்டகரியில் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸாம் கிடையாது, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவங்க கேட்கல, ஃப்ரெஷர்ஸ் கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா August 16 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்யூர்லி பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கான போஸ்டிங் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கும். இந்த ஜாபுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தகுதி மேட்ச் ஆகிற பட்சத்தில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சேனலுக்குள்ள முறையாக வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் இந்த பணியிடத்துக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்டு இரவு காவலர் இந்த போஸ்ட்டுக்காகவும் கால்வர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன் ரெண்டு கேட்டகரியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ ஒட்ட வேண்டிய இடத்துல ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோங்க அதெல்லாமே கரெக்டாக கரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணிட்டீங்களோ அந்த டீட்டெயில்ஸே கொடுங்க. லைக் இந்த ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே வந்து இப்போ என்ன யூஸ் பண்ணிட்டீங்களோ அதையே கொடுங்க. இங்கே உங்களுடைய பெயர், நீங்கள் ஆனால் பெண் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், உங்கள் தந்தை கணவர் பாதுகாவலரோட பெயர், உங்களுடைய பிறந்த தேதி வயது, உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய முகவரி, உங்களுடைய ஃபோன் நம்பர், செல் நம்பர், நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தை டிக் பண்ணுங்கள், உங்களுடைய கம்யூனிட்டி டிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் ஆதரவற்ற விதவையாக, உடல் உணவுற்றோரா, கண் பார்வையற்றோரா, எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படிங்கிற ப்ரையாரிட்டியில் எதில் வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு டிக் பண்ணிடுங்க. இது எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அங்கே சிக்னேச்சர், இடம் நாள் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆணையாளர் குருந்தன்கோடு ஊராட்சி ஒன்றியம், குருந்தன்கோடு அஞ்சல், 62983 கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. August 16 ஈவினிங் 5:30 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும். இதுக்கு ஒன்று எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுமே டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெனரல் டெனில் ஒரு வேக்கன்சிஸ், எஸ்சி கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ், எம்பிசி அண்ட் டிஎன்சியில் ஒரு வேக்கன்சிஸ், மொத்தமாக 3 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, இது போஸ்ட் டைம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேலரி பார்த்திங்கன்னா 15,700 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 18 பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 1/7/2022 அந்த டேட் பண்ணி எஸ்சிஏ எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 37 இருக்கவங்களும், எம்பிசி அண்ட் டிஎன்சி பிசி பீப்புள்ஸ் 34 இருக்கவங்களும், ஓசி கேட்டகரி சேர்ந்தவங்களாக இருந்தால் அவங்க 32 இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நைட் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷனுக்கும் சேம் அதே தான். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணீங்களோ அதே மாதிரியே தான் இதுக்கும் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டிருக்காங்க. இதையும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு சைன் போட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அதே அட்ரஸ் தான். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து August 16 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணணும். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா இரவு காவலர், சேலரி பார்த்திங்கன்னா 15,700 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 18 பூர்த்தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இல்லாமல் 1/7/2022 அந்த டேட் படி எஸ்சி கேட்டகரியில் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 37 வரைக்கும் இருக்கவங்க எஸ்சி பீப்புள்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேக்கன்சிஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்றதுக்கு கண்டிப்பாக ஆதாரம் இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே டீட்டெயில்டாக பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. ஒரு சில நிபந்தனைகளும் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் டீட்டெயில்டாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு இந்த ஜாபுக்கான ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பேசிஸ் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. எந்தவித எக்ஸாமும் கிடையாது. ஸோ இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.